மாணவர்களுக்கு இனிய ஞாயிறு மாலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சூரியன், சந்திரன், ஒளி கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன், புதன், குரு ஆகிய ஐந்து கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள். இந்த ஏழு சப்த கிரகங்கள் கிழமைகளுக்கு அதிபதிகளான இந்த ஏழு சப்த கிரகங்கள் கிழமைகளுக்கு அதிபதிகள் ஏன் அப்படின்னு சொன்னால், பூமியின் மீது நேரடியான தாக்குதல்களை கொடுக்கக்கூடிய, தாக்கங்களை கொடுக்கக்கூடிய இந்த ஏழு கிரகங்களும் கிரகங்களின் அதிபதிகள், கிழமைகளின் அதிபதிகள். இந்த கிரகங்களை வச்சு தான் வந்து ஏழு கிழமைகள் உருவாகி இருக்கின்றன. வாரம், திதி, யோகம், கரணம் போன்றவைகளில் முதன் முதலாக இருக்கக்கூடிய அந்த கிழமை அமைப்பிற்கு அதிபதிகள் இந்த சப்த கிரகங்கள். ஆனால் கிழமைகளில் இல்லாமல், பார்வை அமைப்புகள் இல்லாமல், சுற்றி வருகின்ற வான்கோள பாதையை தவிர்த்து ஆட்சி உச்சம் போன்றவைகள் இல்லாமல், பிரதிபலிப்பு தன்மைகள் இல்லாமல் இருக்கின்ற இந்த ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த ஒரு நல்ல ஒரு கிரகமாக ஒரு விதமான அமைப்பில் இருக்கும். பச்சோந்தி கிரகங்கள் அப்படின்னே சொல்லிடுவேன். ஆரம்பத்தில் 2012 அல்லது 2011களில் நான் எழுதிய சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் என்கின்ற ஒரு 11 கட்டுரைகள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை, மிகப்பெரிய ஒரு புரிதலை இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடத்திற்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதை விட மேலே மூல நூல்கள்லேயே ராகு கேதுக்களை பற்றி நிறைய கருத்து பேதங்கள் இருக்கின்றன. முக்கியமாக ராகுவை பற்றி கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலும் ஒரு விளக்க நூல், ஒரு மூல நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 செய்யுள்கள், 1000 பாடல்கள், 1000 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த அத்தனை அமைப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் 3 அல்லது 10 அல்லது 20 ஸ்லோகங்களுக்குள்ள ராகுவை பற்றி, கேதுவை பற்றி அடங்கிவிடும். ஆதார அமைப்புகளில் மூலத்திலேயே சில விஷயங்களில் விளக்க நூல்கள்லையும் ராகு கேதுக்களை பற்றிய கருத்து பேதங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஒருவர் உச்சம் இருக்கும்னு சொல்லுவார், ஒருத்தர் உச்சம் இல்லைன்னு சொல்லுவார், ஸ்தானபலம் இல்லை என்று சொல்வார், ஸ்தானபலம் இல்லை என்கின்ற நிலைமையில் உச்சம் ஒருவர் சொல்வார், அதற்கு நேரெதிரான வீடு. அதாவது ஒரு விளக்க நூலில், ஒரு ஆரம்பகால நூலில் ராகுவிற்கு விருச்சிகம் உச்சம் என்று சொன்னால் இன்னொருவர் ரிஷபம் உச்சம் என்று சொல்வார். இதுபோல் அனைவரையும் குழப்பக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் செயல்படக்கூடியதுனால தான் இங்கே சாயா கிரகம் என்பதை தவிர்த்து இந்த ராகு ஒரு மாய கிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறேன். ராகு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட். அந்த ராகுவை பற்றி எப்பொழுது நீங்கள் சரியாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போ தான் வந்து ஜோதிடம் பிடிபடும். ஆக ஒரு மிக முக்கிய பொது விதி, மிக முக்கிய பொது விதி, ராகு அந்த ஜாதகத்தின் தர்ம கர்மாதிபதிகளோடு, இந்த தர்ம கர்மாதிபதிகள்னா என்ன, 9 10 கோணம், அதாவது பெரிய கோணாதிபதியோடும், பெரிய கோண அதிபதியோடும், பெரிய கேந்திர அதிபதியோடும், பெரிய கோண அதிபதியோடும், பெரிய கேந்திர அதிபதியோடு ராகு தர்ம கர்மாதிபதிகளோடு இருக்கலாம். இப்போ இந்த பெரிய கோண, பெரிய கேந்திர அதிபதிகளோடு இருக்கும் பொழுது 100% நற்பலனை தருகிறார் என்றால், தருகிறார் என்றால் 4 5 க்குடைய சிறிய கோணம், சிறிய கேந்திரம்,
நூறு சதவிகிதத்திற்கு பதிலாக 50% பலனை தருவார். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ராகு ஒரு கேந்திரத்தில் ஒரு கோணாதிபதியோடு இருக்கலாம், ஒரு கோணத்தில் ஒரு கேந்திராதிபதியோடு இருக்கலாம், எந்த இடத்திலும் தர்ம கர்மாதிபதிகளோடு இருக்கலாம். இதெல்லாம் பொது விதி. இந்த பொது விதிகளை அப்படியே மனதில் தேக்கி ஒட்டுமொத்தமாக எந்த ஜாதகத்திற்கு எந்த 100% பலனை ராகு தர்ம கர்மாதிபதிகளோடு, தர்ம கர்மாதிபதிகள்னா என்ன, முன்னாடி சொன்ன கேந்திர கோணங்கள், பெரிய கோணம் 9 தர்மாதிபதி, பெரிய கேந்திரம் 10 கேந்திராதிபதி, கேந்திர கோணத்தோடு இருக்கலாம். இந்த பெரிய கேந்திரம் பெரிய கோணம், சிறிய கோணம் 4-5, இதில் 50%. இந்த 50% பலன்களை அவர், அதாவது படிநிலை சுபத்துவத்திற்கு ஒருவர் 1000 ரூபாய் சம்பாதிப்பாரா, 100,000 சம்பாதிப்பாரா, 1,000,000 சம்பாதிப்பாரா என்பதற்குரிய ஆரம்ப அடிப்படை அமைப்புகளை இந்த 9 10 இடங்கள் கண்டிப்பாக செய்யும். ஆக ராகு தன்னோடு இணைந்த தன்னை பார்த்த கிரகங்களை கவர்ந்து செய்வார், கிரக பலன்களை கவர்ந்து தருவார். அடுத்த அமைப்பு, ராகு இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் தருவார். சரி, அதே ராகு தன்னோடு இணைந்த தன்னை பார்த்த கிரகத்தின் பலன்களை கவர்ந்து செய்வார் அப்படிங்கிறது விதி. மறுபடியும் கட்டத்துக்கு வந்துடுவோம், மறுபடியும் கட்டத்திற்கு வந்து விடுவோம், மறுபடியும் கட்டத்துக்கு வந்தா இப்போ தானே போட்டேன், கன்னியா லக்னத்திற்கே போடுறேன். இங்கே ராகு இருக்கிறார், மறைமுகமாக செவ்வாயைப் போல பலன் தரப்போகிறார். இந்த ராகுவை ஒருவேளை இங்கே சனி இருந்து பார்க்கிறார், இந்த சனி 5-6 உடையவர் இந்த கன்னியா லக்னத்திற்கு, அப்போ இந்த ராகு தன்னுடைய தசையில், தனது தசையில் எட்டு 6-5 பலன்களை தரப்போகிறார். அப்போ இங்கே ராகு 8 இருக்கிறார், கன்னியா லக்னத்திற்கு 8 இருக்கிறார். இப்போ தான் சொன்னேன் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார்னு சொன்னேன். இங்கே ராகு செவ்வாயைப் போலத்தான் இருக்கிறார், ஆனால் செவ்வாயின் இணைவில் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நீ செவ்வாயை நான் பிராக்கெட்டில் போட்டு கொஞ்சம் குழப்புறேன். இங்கே இருக்கிறார், ஆனால் செவ்வாயின் வீட்டில் தான், வீட்டில் இருக்கிறார், செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். இங்கே சனி அவரை பார்த்திருக்கிறார். ஆக இந்த வீடு 8 வீட்டின் பலனையும், 6 வீட்டின் பலனையும், 5 வீட்டின் பலனையும் தன்னுடைய தசையில் தருவார். கூடுதலாக செவ்வாயின் இன்னொரு வீடான சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, ராகு இன்றைக்கு
சூரிய கிரகணம் என்று அர்த்தம். இது போன்ற ஒரு நிலைமை இருந்தால், இது போன்ற ஒரு நிலைமை இருந்தால் இன்றைக்கு சூரிய கிரகணம் என்று அர்த்தம். இந்த குழந்தைக்கு ராகுதசை வந்தால் தாயும் தந்தையும் இல்லை என்று அர்த்தம். தவிர்க்க முடியாத விதி. விதி வழக்கு வேறு விதமாக சொல்லுவேன், சுபத்துவம்ட்டு. இந்த மாதிரி ஒரு நிலைமை. இன்றைக்கு அமாவாசை, இன்றைக்கு தீபாவளி, மிக துல்லியமாக சூரியனும் சந்திரனும் செவ்வாய் சனியும் சேர்ந்து இப்படிப்பட்ட கிரக நிலைமை சமீபத்தில் இல்லை. இந்த மாதிரியான இடங்களில் இங்கே வரும், கார்த்திகை அமாவாசையில் வரும். இப்படிப்பட்ட அமைப்பில் ராகுவோடு சேர்ந்திருந்தால் ராகு தசை வந்தா, ஏன்னா இந்த இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார், வரும் ராகு தசை. சித்திர நட்சத்திரத்தில் இருப்பார். ராகு தசையில் அம்மா அப்பா இல்லைன்றதை வெகு தெளிவாக சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன விதி விலக்கு. ஒருவேளை 9 கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு, குரு இங்கே இருக்கிறாரு. ஒருவேளை கடக லக்னம், குரு இங்கே இருக்கிறார், தந்தை கொஞ்சம் உயிரோடு இருக்கிறார்னு அர்த்தம். தேவையில்லாமல், அதாவது தந்தையாக இல்லை, உயர்நிலை வகுப்புகளில் வருவோம். முதல்ல பொதுவான விதி, சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி ராகு, இன்றைக்கு சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தில் ராகு வந்தால், ராகு தசை வந்தால் அவர் கண்டிப்பாக தாய் தந்தை போன்றவர்களோட இழப்புகள், உயிர் இழப்புகளை கண்டிப்பாக இந்த ஜாதகர் சந்திப்பார். எப்போது ராகு தசை வருவதற்கான அமைப்புகள் இருக்கின்றன. சித்திரை நட்சத்திரம் 3 பாதத்தில் இங்கே. அப்போ சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா 3-4 வருஷம் கழித்து ராகு தசை வரும்போது ராகு கண்டிப்பாக தாய் தந்தையரின் உயிரிழப்புகளை செய்வார். இவ்வளவு கடுமையான பாபத்துவம், வேறு விதமான விதி விலக்குகள் இல்லாத நிலைமையில் இங்கே ராகு இந்த உயிரிழப்புகளை செய்வார். ஒருவேளை உயிரிழப்புகளை செய்யக்கூடாது என்றால் எப்படி இருக்க வேண்டும்? தாயையும் தந்தையையும் குறிக்கக்கூடிய கடக சிம்மம் ஓரளவுக்கு நன்றாகவோ, ஒருவேளை கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த லக்னத்தின் 9 அதிபதியாகிய குரு இங்கே சுபத்துவமாக இங்கே இருக்கக்கூடிய தன்மை, ஒரு விதி. விதி விளக்குகளோடு பயணிக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் இந்த விதியை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க, பிறகு அப்படியே விதி விளக்குகளுக்கு வருவோம். இங்கே ராகு கூடுதல் பாபத்துவத்தோடு, இந்த இடத்துல கிரகணம், முழு கிரகணம், சூரியனையும் சந்திரனையும் இணைந்திருக்கும் போது இங்கே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அந்த சூரிய கிரகணத்தோடு செவ்வாய் சனி கூடுதலான பாபத்துவம் அமைப்பார். ராகு எந்த இடத்துல கெடுப்பார் அப்படிங்கிறதுக்கான சில அமைப்புகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ராகு எந்த இடத்தில் கெடுப்பார்? ஒளித்தன்மை இருள்தன்மை, இதில் தான் ஜோசியமே இருக்கு. ஒளித்தன்மை இருள்தன்மை, இதில் தான் ஜோதிடமே இருக்கு. ஆக எப்பொழுதும் இருளாக இருக்கக்கூடிய ராகு இந்த 12 வீடுகளையும் அப்படியே 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றரை ஆண்டுகள் சுழன்று வரக்கூடிய இந்த ராகு தலா 12 ராசிகளையும் 1.5 ஆண்டுகளுக்கு இருளடிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. தலா 13 மாதங்களுக்கு குரு ஒளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த ஒளி மற்றும் இருள் என்கின்ற அமைப்பை